بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرو புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் அவனுடைய சத்திய தினுல் இஸ்லாத்தை சரிவர தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் அனைவரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற சிறுக்கான காரியங்களை விட்டும், மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாக்கக்கூடிய பிதாத்துகளை விட்டும், அனாச்சாரங்கள் மூட நம்பிக்கைகள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அதேபோல வழிகெடுக்கக்கூடிய இயக்கங்கள் தலைவர்களை விட்டும் அல்லாஹுத்தாலா நம்மை பாதுகாத்து கடைசி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த உரையிலே ஷியாக்களின் வழிகாட்டுக்கான அடிப்படைகள் என்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷியாக்கள் சம்பந்தமான நிறைய உரைகளை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள், நிறைய இது சம்பந்தமாக நீங்கள் படித்திருப்பீர்கள், ஆய்வு செய்திருப்பீர்கள். என்றாலும் இந்த உரை சற்று வித்தியாசமானதாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், மார்க்கத்தை சரியாக விளங்கிய ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு கூட்டம் நினைக்கிறது, இந்த ஷியா என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிற பொழுது இவர்களும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற ஏனைய ஜமாத்துகளை போல, இயக்கங்களைப் போல ஒரு சாதாரண ஒரு இயக்கம் என்று நினைத்து வாழக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறார்கள். அதே போல இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், ஷியா கொள்கை என்பது இஸ்லாமிய கொள்கைக்கு முரணானது, அவருடைய அகீதா இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணானது, அவருடைய கோட்பாடுகள் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முரணானது என்று விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த வகையில் முரணானது, அந்த வழிகேட்டுக்கான அடிப்படைகள் என்ன என்பதை நம்மில் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஷியாக்களை பற்றி எங்கு வாழ்கிறார்கள், அவர்கள் யார் இருக்கிறார்கள், அவர்கள் வாழக்கூடிய இடம் என்ன என்பதை எல்லாம் சொல்வதற்கு முன்னால் உண்மையான அவருடைய கொள்கை என்ன, அவர்கள் வழிகேடு என்று சொல்வதாக இருந்தால் அதற்கான அடிப்படைகள் என்ன என்பதை
நாம் சரியான முறையிலே புரிந்து கொள்வது தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய வழிகட்டுக்கான அடிப்படையான அம்சங்கள் என்ன என்கிற தலைப்பை இங்கே தெரிவு செய்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷியாக்களுடைய அந்த அடிப்படை வழிகட்டுக்கான அடிப்படையை சொல்வதற்கு முன்னால், ஷியாக்கள் என்றால் யார் என்று நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஷியா என்பதனுடைய அரபு பதம், அதாவது கட்சி அல்லது குழு என்ற சொல் பிரயோகத்தினூடாக கையாளப்படுகிறது. இந்த கட்சி அல்லது குழு என்ற அரபியிலே பெயர் சொல்லப்பட்டாலும், இந்த ஷியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஹிலாபத்தை அலிபுன் அபி தாலிபுக்கு என்று வாதிடக்கூடியவர்களுக்கு தான் ஷியாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நபிகளாருடைய குடும்பத்தாரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் அஹ்ருல் பைத்துகள் தவிர்ந்த ஏனைய சஹாபாக்களை ஏசுகிற, குர்ஆனையும் சுன்னாவையும் மறுக்கிற ஒரு வழிகட்ட கூட்டம் தான் இந்த ஷியாக்கள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஷியாக்களுடைய வழிகட்டுக்கான அடிப்படைகள் என்ன என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 அடிப்படைகளை மாத்திரம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்முடைய கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டால், முதலாவது ஷஹாதா என்று சொல்லக்கூடிய களிமா. அதுதான் ஒரு முஸ்லீமையும் காஃபிரையும் தீர்மானிக்கிற ஒரு களிமா. அந்த ஷஹாதாவை இந்த ஷியாக்கள் மாற்றி அமைக்கிறார்கள். உதாரணமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வாஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நம்முடைய களிமா என்னன்னு கேட்டால், படைத்த ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவருடைய அடியாரும் ஆவார்கள் என்று சான்று பகர்தல். இதுதான் நாம் இஸ்லாத்துக்கு நுழைவதற்கான களிமாவாக இருக்கிறது. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் வாஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா, அதே போல அலியை அல்லாஹ்வுடைய வழியாக நான் ஈமான் கொள்கிறேன் என்றும் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வாஷ்ஹது அன்ன அபாபக்கர் வ உமர் வாயிசத் வ ஹப்ஸா ஃபின்னார், அபூபக்கரும் உமரும் ஆயிஷாவும் ஹப்ஸா போன்ற சஹாபாக்களும் நரகத்தில் என்று நான் சான்று போகிறேன் என்று சொல்லி ஷியாக்கள் தங்களுடைய மதத்துக்கு எடுக்கிறவளும் சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்ப களிமாவை மாற்றி அமைத்தல் என்பது அவர்கள் வழிகட்டு செல்வதற்கான அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது அடிப்படை என்று கேட்டால், குர்ஆனை திரிவுபடுத்துவார்கள். அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல தவறு கிடையாது, குர்ஆன்ல வந்து பிழை வராது. ஏனென்று கேட்டால், அது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையில தவறு வராது என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை. இவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், குர்ஆனில் தவறு இருக்கிறது, குர்ஆனில் கூட்டல் குறைத்தல் இருக்கிறது என்கிற ஒரு கொள்கையை வந்து தங்களுடைய கொள்கையாக வைக்கிறார்கள். அதுபோல சுன்னாவை ஏற்க மறுக்கிறார்கள். நாம் பின்பற்றக்கூடிய புகாரியா இருக்கலாம் அல்லது முஸ்லீம் ஹதீஸா இருக்கலாம், இது போன்ற கிரந்தங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய 12 இமாம்களும் தொகுத்த சில கிரந்தங்களை வைத்து இதுதான் கிரந்தங்கள் என்று சொல்லி அதை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கையை இவர்கள் தங்களுடைய கொள்கையாக அங்கீகரிக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, சஹாபாக்களை அவர்கள் இயேசுவதும் அவர்களை காபிர்கள் என்று விமர்சிக்கிற ஒரு கொள்கையும் ஷியாக்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, முத்துவாவுக்கு இஸ்லாமிய அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். முத்துவா என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு நாளைக்கு அல்லது ஒரு கிழமைக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்துக்கு வலியோ அல்லது சாகிதுகளோ இல்லாமல் அவளுடைய சம்மதத்தோடு அவளை வைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய பாசையில் விபச்சாரம். விபச்சாரத்துக்கு வந்து லைசன் கொடுக்கப்பட்டு இஸ்லாமிய சாயம் பூசப்பட்ட ஒரு விபச்சாரத்தை வந்து முத்துவா என்ற போர்வில் இந்த ஷியாக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய தாய்மார்களாக நாம் நேசிக்கிற நபிகளாருடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய அந்த நபி மனைவிமார்களை அவர்கள் அவதூறு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, தங்களிடத்திலே 12 இமாம்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு அந்த 12 இமாம்களையும் அளவு கடந்து புகழக்கூடிய ஒரு கொள்கை இந்த ஷியாக்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இல்முல் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவான ஞானம் அல்லது மறைவான அறிவு நம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருப்பதாக சொல்கிறோம். இந்த ஷியாக்கள் சொல்கிறார்கள், இல்லை, இது எங்களுடைய 12 இமாம்களுக்கும் இருக்கிற அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு வாதாட்டத்தை இந்த ஷியாக்கள் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, ரஜிஆ என்று சொல்லக்கூடிய திரும்பி வருதல் அல்லது மீள வருதல் என்று சொல்லி தங்களுடைய 12வது இமாம் சர்தாப் சாஹிபு சர்தாப் மீண்டும் உலகத்துக்கு வருவார், அவர் தான் எதிர்பார்க்கிற மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையாக ஏற்றிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை தேடி தேடி கொலை செய்வது, அவருடைய சொத்துக்களை சுரண்டுவது,
அவருடைய மானத்தை வாங்குவது, அவர்களுடைய அவர்களை துன்புறுத்துவது என்கிற ஒரு மோசமான கொள்கை இந்த ஷியாக்களுடைய வழிகாட்டுக்கான அடிப்படையாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் மேலே சொல்லி காட்டிய ஒவ்வொரு அம்சங்களையும் சற்று விரிவாக நான் பின்னால் சொல்லியிருக்கிறேன். அதுல குறிப்பாக வந்து குர்ஆனும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் உண்மையான முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு என்று கேட்டால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா யாதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இந்த திருமறை குர்ஆன்ல வந்து ஆரம்பத்திலிருந்து பார்த்தாலும் சரி, கடைசியிலிருந்து பார்த்தாலும் சரி, ஒரு பிழை கூட வராது. ஏனென்று கேட்டால், இது ஞானமிக்க கீர்த்திமிக்க அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட குர்ஆனாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், இந்த கிதாப் வேத நூல் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகம் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வைன்னா லஹு லஹாஃபிளூன், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி இருக்கிறோம், இதை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்முடைய கொள்கை என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன்ல தவறு இல்ல, இந்த குர்ஆன்ல கூட்டல் குறைத்தல் இல்ல, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கை. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க தெரியுமா, இவங்க முதலாவது விட்ட தவறு என்னன்னு கேட்டா, இவங்களோட நம்பிக்கை வந்து யத்கிது பாலு ஷியா அன்னல்லாஹ பஅத ஜிப்ரீல பில் வஹி இலா அலியின், அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை வஹியோடு அலி இப்னு அபி தாலிபிடத்தில் அனுப்பி வைத்தான். ரசூலுல்லாஹ் வரல, அவரு அலி இப்னு அபி தாலிபிடத்தில் தான் போனாரு. அவருக்கு ரசூலுல்லாஹ் முஹம்மது யாரு, அலி யாருங்கிற விஷயம் தெரியாததால அவர் முஹம்மதுக்கு வஹியை கொடுத்து விட்டார் என்கிற முதலாவது வஹியின் மீது குற்றச்சாட்டை சுமத்தியவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க வந்து, அன்னல் குர்ஆனல் கரீம் நாகிசுன், இந்த குர்ஆன் வந்து குறை உள்ளது, வான்னல் குர்ஆனல் ஹக்கீகி சாதபிஹில சமாயி ஹீனமா இருத்தத்த சஹாபா, சஹாபாக்கள் எப்பொழுது முர்த்ததாக மாறினார்களோ, எல்லாரும் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு மதம் மாறினார்களோ, அதோட குர்ஆன் உயர்த்தப்பட்டாச்சு, அதுதான் உண்மையான குர்ஆன். இப்ப இருக்கிறது உண்மையான குர்ஆன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அது மாத்திரம் கிடையாது, இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குர்ஆனை திரிவுபடுத்துற விதத்தை பாருங்க, எப்படி தெரியுமா திரிவுபடுத்துவார்கள், தஃப்ஸீர் என்ற போர்வையில அல்லது குர்ஆன் இதுதான் உண்மையான குர்ஆன் என்ற போர்வையில குர்ஆனை திரிவுபடுத்தக்கூடிய ஒரு கொள்கையை ஷியாக்களுடைய கொள்கையா வைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇத்னில்லாஹ், எந்த ஒரு ரசூலையும் நாங்கள் அனுப்பவில்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர, நபியே நாங்கள் எந்த ஒரு தூதரையும் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலவ் அன்னஹும் இல்லலமு அம்புசஹும் ஜாவுக, அவர்கள் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் அளித்து விட்டு நபியே உங்களிடத்தில் வருவார்கள். நபியே என்று அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே என்று சொல்லல, நபியே என்று சொன்னதே, இது லலமு அன்புசகும் ஜாவுக்க யா அலி, அலியே உங்களிடத்தில் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி குர்ஆன்ல ஜாவுக்கு பக்கத்துல அலி என்று போட்டு அலிபுன் அபி தாலிபு கிறக்கப்பட்ட வசனம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, சூரா சரகுல நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா நபிகளாரோடு பேசுகிறான், அலம் நஸ்ரஹ் லக சதுரக், நபியே உங்களோட உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா, வவலான அங்க விசரக், உங்களோட சுமைகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்கவில்லையா, அல்லது அன்கல் தஹரக், உங்களோட முதுகை முறிக்கிற சுமைகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி போட்டு, வரஃபனா லக திக்ரக், உங்களோட அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தினோம் என்று எல்லாம் சொல்றான். அதுக்கு பிறகு இந்த ஷியாக்கள் ஒரு வசனத்தை சேர்க்கிறாங்க, வஜஅல்னா அலியன் ஷிஹ்ரக், அலியை உங்களுக்கு நாங்கள் மருமகனாக ஆக்கி இருக்கிறோம் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பதாக இந்த ஷியாக்கள் குர்ஆன்ல மேலதிகமான ஒரு வசனத்தை சேர்க்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது போலதான் குர்ஆன்ல வரக்கூடிய சில வசனங்களை வந்து குர்ஆன்ல உள்ள மாதிரியும் இல்ல, ஹதீஸ்ல உள்ள மாதிரியும் இல்ல, இவங்களாக சில விளக்கத்தை சொல்றாங்க. அதுல ஒண்ணு வந்து, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அருள், இந்த வானத்தினுடைய பூமியினுடைய ஒளியாக ரப்பு இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், மசலு நூறுகி, அவன் ஒளிக்கு என்ன உதாரணம் தெரியுமா, கமிஸ்காத்தின், அதாவது ஒரு விளக்கை போல, ஃபீஹா மிஸ்பாஹுன், அந்த விளக்கு வந்து விளக்கு வைக்கக்கூடிய ஒரு திண்ணையில் இருக்கிறது, ஃபீ சுஜாஜத்தின், ஒரு கண்ணாடியின் மீது இருக்கிறது, கண்ணஹா கௌகபுன் துர்ரியுன், அந்த கண்ணாடி வந்து அதாவது ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்களை போல என்று அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிறான். இதுக்கு வந்து மிஸ்பாஹ் விளக்குனா என்ன தெரியுமா, அதுதான் ஹசன குறிக்குது. மிஸ்காத் கண்ணாடினா என்ன தெரியுமா,
அலி இப்னு அபி தாலிபை கொடுக்கிறது என்று சொல்லி அதுல வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கு வந்து அஹ்லுல் பைத்துகள்ல ஒரு ஆளுட பேரை போட்டு இது ஃபாத்திமாக்கு, இது அலி இப்னு அபி தாலிபுக்கு, இது ஹசனுக்குன்னு சொல்லி குர்ஆனுக்கு வந்து தப்பும் தவறுமாக விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இவங்களாக வந்து குர்ஆன்ல தனியான ஒரு சூரா, என்ன சூரா தெரியுமா? சூரத்துல் விலாயா. விலாயத்து வந்து அலி இப்னு அபி தாலிபுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தனியான ஒரு சூராவை குர்ஆன்ல கட்டிக்கிறாங்க. அந்த சூராவை நீங்க பார்க்கலாம், அதுல வந்து சரியா குர்ஆன் மாதிரி இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிச்சு யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஆமினு பின்நபி வல் வலி, நீங்க நபியை ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே வழியையும் ஈமான் கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹியை நம்பணும், அதே போல அலியும் அல்லாஹ்வுடைய வழி என்று நம்ப வேண்டும். அல்லதீன பாத்னாஹுமா யஹ்தியானிக்கும் இலா சிராத்தி முஸ்தகீம், அவங்க ரெண்டு பேரையுமே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் நேரான பாதையை காட்டுறதுக்காக வேண்டி, ரெண்டு பேரையும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் சொல்லி தனியான ஒரு சூராவை வந்து சூரத்துல் விலாயா என்று சொல்லி கட்டுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல உள்ள செய்திகளை தான் நாங்க போட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை. சில புத்தகத்தினுடைய பெயர்களை நான் வாசிக்கல, ஆனா ஸ்கிரீன்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். புத்தகத்துல பேரும் அவட பக்கங்களும் நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ஸ்கிரீன்ல போகுது என்பதால வந்து நான் அவைகளை சொல்லல, அது எல்லாத்தையும் சொன்னா வந்து நேரம் போகும்ங்கிறதால வந்து தகவல்களை மாத்திரம் இங்க பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரம் கிடையாது, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வந்து திருமறை குர்ஆன்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ் கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றா நேரான பாதை என்பது ஹுவ அலீபுன் அபி தாலிப், அதுதான் அலீபுன் அபி தாலிபுடைய பாதை என்று சொல்லி இவங்க விளக்கம் சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொன்னா வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர் நாமங்கள் இருக்கிறது நல்லா சொல்றான். அழகான பேர் நாமங்கள் என்று சொன்னா ஹிய ஐம்மத்துகும், அதுதான் அந்த 12 இமாம்கள் என்று சொல்லி அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொன்னா அந்த 12 இமாம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை சியாக்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சூரா பக்ராவினுடைய 208, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் வந்து நீங்க பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குத்வாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கூடாது. இந்த ஷியாக்கள் சொல்றாங்க வந்து குத்வாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடு என்ன தெரியுமா? ஹிய விலாயத்து அபிபக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதுதான் அபுபக்கருடைய உமருடைய ஆட்சி தான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுன்னு சொல்லி குர்ஆனுக்கு தாங்களாக விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, சஹாபாக்கள் விஷயத்தில் நிலைப்பாடு என்று கேட்டா நம்மளோட நிலைப்பாட்டை மூலா தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு தெரியுமா? நபிகளார் சொல்றாங்க வந்து லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை ஏசி விடாதீர்கள், என்ற தோழர்களை திட்டி விடாதீர்கள். ஃபலவ் அன் அஹதக்கும் அன்ஃபக்க மிஸ்ல உஹதி தஹபன், உங்கள ஒருத்தர் உஹது மலை அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் மா பலக முத்து அதீம் வலா நசீஃபா, அந்த என்னுடைய சஹாபாக்கள் ஒரு பிடி அளவு அல்லது அதை விட குறை குறைவாக அரைவாசி அளவுக்கு தர்மம் பண்ணிய நன்மையை உங்களை யாராலும் அடைந்து கொள்ள முடியாது. அதனால சொன்னாங்க வந்து மன் சப்பா சஹாபி, யார் என்ற தோழர்களை ஏசுகிறார்களோ ஃபலைஹி லானத்துல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நபிகளா சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? இந்த மார்க்கத்தினுடைய அச்சாணிகள், சாதாரணமான ஆக்களா? நம்ம நினைச்சா நம்ம அவங்களை நேசிக்கிறதுக்கும் நினைக்கவில்லை என்றால் அவர்களை தூக்கி வீசுவதற்குமான ஆக்களா அவங்க? இல்ல, இந்த மார்க்கம் இஸ்லாம் என்கிற மரத்தை வந்து வளர்க்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய உடம்பை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பசலையா போட்டாங்க. இந்த இஸ்லாமிய மரத்தை வந்து வளர்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய இரத்தத்தை இந்த மரத்துக்கு தண்ணீராக ஊட்டியுள்ள சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை வந்து தாறுமாறாக காஃபிர் என்று சொல்லி, முனாஃபிக் என்று சொல்லி, அது போல உள்ள வார்த்தைகளால் ஏசுகிறார்கள். நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்றோம், ஆனா நம்ம கோபம் வரல. நம்மளோட உம்மா வயசுனா கோபம் வருது, நம்மளோட வாப்பா வயசுனா கோபம் வருது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் அல்லாஹு தஆலா சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹு தஆலாவும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். சில சஹாபாக்களை பார்த்து இவ காஃபிரங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களை சுவர்க்கவாதி என்று நன்மாரா சொன்னார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் விஷயத்துல இந்த ஷியாக்களுடைய நிலைப்பாடு தெரியுமா?
மோசமான நிலைப்பாடு. எல்லா சஹாபாக்களும் காபிரங்கிறார்கள். முக்கியமான சஹாபாக்களை, சொர்க்கத்துக்கு நன்மாரகம் சொல்லப்பட்ட நபித்தோழர்களை காபிர் என்று வாதிடக்கூடிய ஒரு கொள்கைதான் இந்த ஷியா கொள்கை என்பது மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் கிடையாது, அலிபுன் அபி தாலிபை நேசிக்கிறோம் என்ற போர்வையில அலிபுன் அபி தாலிப் எதை விரும்ப மாட்டாங்களோ அதையே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அலிபுன் அபி தாலிப் வந்து மறைவானதை அறிவார். அது மாத்திரமல்ல, அன்னஹு அவரே சொல்லுவாரா, அன ரப்புல் அருள், இந்த பூமியினுடைய இறைவன் நான் தான் சொல்லி அலிபுன் அபி தாலிப் சொன்னதாக அலிபுன் அபி தாலிபுடைய பேரிலேயே இட்டுக்கட்டக்கூடிய ஒரு சமூகம் தான் இவர்கள். அது மாத்திரம் கிடையாது, அவர் சொல்றாங்க வந்து அன்ன அலியன் எத்த சர்ரஃபு ஃபி துன்யா வல் ஆகிரா, அலிபுன் அபி தாலிப் தான் உலகத்தை மறுமையும் நிர்வாகம் செய்கிறார். அவருடைய கட்டளையில் தான் இடிமின்னல் முழக்கம் இருக்குது, இது கூட நடக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, சொல்றாங்க வந்து அன்ன அலியன் யுஹயில் மௌத்தா, அலிபுன் அபி தாலிப் சாதாரணமான அல்லப்பா, அவர் மௌத்தா போனாக்களை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரமல்ல, அவங்க வந்து சொல்றாங்க அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான், ஒவ்வொரு இறைவனுடைய கடைசி போதிலும் இறங்கி வருகிறான் என்பது நம்முடைய கொள்கை. இவங்க வந்து சொல்றாங்க வந்து அல்லாஹ் இறங்கி வரது இல்ல என்று சொல்லக்கூடிய, நுசூல் என்று சொல்லக்கூடிய அந்த அகீதாவை மறுக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்கள். அது மாத்திரம் கிடையாது, 12 இமாம்களையும் இவங்க அளவு கடந்து போடுகிறார்கள். எப்படி தெரியுமா போடுகிறார்கள்? இவங்க சொல்றாங்க வந்து இஸ்னாஷரியா யஸிஃபூன் ஐமத்தஹும் பி சிஃபாத்தில்லா வ யஸம்மூனஹும் பி அஸ்மாஇல்லா, தங்களுடைய இமாம்களுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத் இருப்பதா வாதிடுறாங்க, தங்களுடைய இமாம்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் பேர்நாமங்கள் இருப்பதா வாதிடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, சொல்றாங்க வந்து ஒரு முஸ்லிமுடைய ஷஹாதா வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னா போதாது, அவர் கட்டாயமாக வந்து அன் தஷஹத அன் அலியன் வலியுல்லா, அலி அல்லாஹ்வுடைய வலி என்று சொல்ல வேண்டும். சொன்னா சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு அதானுக்கு பிறகும் ஒவ்வொரு சலவாத்துக்கு பிறகும் ஒவ்வொருடைய மௌத்தாகிற வேளையிலும் கட்டாயமாக வந்து ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அன்ன அலியன் வலியுல்லான்னு சொல்லி மௌத்தா போக்குலையும் சொல்லணும், பாங்குக்கு பிறகும் சொல்லணும், இக்காமத்துக்கு பிறகும் சொல்லணும். இது போல நேரங்கள்ல எல்லாம் கட்டாயமா சொல்லணும், இல்லண்டா ஈமான் பரிபூர்ணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை ஷியாக்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க, சொல்றாங்க வந்து அன் ஐமத்துஹும் ஹுமுல் வாசிதத்து பைன அல்லாஹி வ பைன கல்கி, இந்த இமாம்கள் சாதாரணமான ஆக்கள் இல்லையா, இவங்க வந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு இவங்க தான், இவங்க தான் மத்தியஸ்தம். இவங்கள்ட்ட போகாம எங்கே வேணும் செய்யலாது, போக முடியாது என்கிற ஒரு கொள்கை. அதுவும் இல்ல, இவங்க சொல்றாங்க வந்து அன்னல் ஹஜ்ஜைல் குபூரில் ஐமா அஹமுன் இந்தஹும் மினல் ஹஜ்ஜி இலல் காபத்தில் முஷர்ரஃபா, இந்த இமாம்கள் அடக்கப்பட்டிருக்கிற கபர்களுக்கு போறது மக்காவில் உள்ள காபாவுக்கு போய் ஹஜ் செய்வதை விட சிறந்தது. மக்காவுக்கு போய் ஹஜ் செய்ய தேவையில்லை, இவங்கட 12 இமாம்களும் அடக்கப்பட்ட கபர்களுக்கு போய் அங்க போய் தரிசித்தோம்னு சொன்னா நம்ம மக்காவுக்கு போய் ஹஜ் செஞ்ச நன்மையை விட சிறந்த நன்மை இருப்பதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தா நகைச்சுவா இருக்கு. சொல்றாங்க வந்து மன்சார கபர் அல் ஹுசைன், யார் ஹுசைன் அல்லாஹ் கபரை போய் தரிசிக்கிறாங்களோ கமன்சார் அல்லாஹ் ஃபி அர்ஸிஹி, அவர் அல்லாஹ் போய் அரசுல சந்திச்ச மாதிரி. ஹுசைன் அல்லாஹ் கபரை ஒரு முறை போய் சந்திச்சா அவர் அல்லாஹ் போய் அரசுல பார்த்து கழிச்ச மாதிரின்னு சொல்லி போட்டு தங்களோட புத்தகங்கள் எழுதுறாங்க. அது மட்டுமே இல்ல, சொல்றாங்க வந்து ஹுசைன் அல்லாஹ் கபருக்கு போய் அங்க உள்ள மண்ணையோ அல்லது களியோ எடுத்தால் அது வந்து சிஃபா உன் மின் குள்ளிதா, எல்லா நோய்க்கு நிவாரணம் அங்க இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இன்னும் சொல்றாங்க வந்து அல்லாஹ்வோட கை வைக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் கை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? லா யுஃபர்ரிகூன பைனல்லாஹி தஆலா வ பைன அய்மத்திஹிம், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய இமாமுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அல்லாஹ்வும் இமாம்களும் ஒன்றுதான் என்கிற ஒரு கொள்கை ஷியாக்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து அண்ண ஐமத்துவும் எம்லிக்கூன லமானில் ஷியா தீம்லி துகூலில் ஜென்னா, ஷியாக்கள் எல்லாரும் சுருக்கம் பகவான் சொன்னா அவங்களுடைய இமாம்கள் தான் அதுக்கு வாரண்டி. என்னது லமான் யாரு? அதுக்கு வாரண்டி வந்து இமாம்கள். இமாம்கள்ட அனுமதி இல்லாமல் யாரும் சுருக்கம் போக முடியாது என்கிற ஒரு கொள்கையை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மார்க்கத்தின் பேரால் விபச்சாரத்தை ஊக்குவிக்கிற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் காணப்படுது. என்ன சொல்றாங்க தெரியுமா? லா இன்னல் ஈமானல் மூமின் லா யுகம்மில் ஹத்தா யத்தமத்தா, அதாவது முத்துவா செய்யலன்னு சொன்னா
ஒரு ஆளுடைய ஈமான் பூரணம் இல்லையா? ஈமான் பூரணம் என்னது? முத்துவா செய்யணுமா? ஒரு பெண்ணிடத்துல அவளுக்கு வழி இல்லாம, அதாவது சாட்சிகள் இல்லாம அவளை வந்து அடைந்து கொள்ளலன்னு சொன்னா, அனுபவிக்கலன்னு சொன்னா அவருடைய ஈமான் பரிபூர்ணம் இல்ல. அது தெளிவா சொல்றாங்க என்ன தெரியுமா? அன்னமன் தமத்த அபி இம்ராத்தின் மூமினத்தின், யாராவது ஒரு மூமினான பெண்ணோடு முத்துவா செஞ்சா, அன்னமா ஜாரல் காபத்தி சபை நமர்றா, 70 விடுத்தம் கபாவை போய் தரிசிச்ச மாதிரி. ஒரு மூமினான பொம்பளைய வழி இல்லாமல், சாகித் இல்லாம, அதாவது மகர் கொடுக்காம, திருமணம் முடிக்காம, மார்க்க அங்கீகாரம் இல்லாம, சும்மா விபச்சார பார்வையில அவளோடு உடல் உறவில் ஈடுபட்டால் அது சாதாரண விஷயம் இல்லையா? கபாவை 70 முறை தரிசித்ததை விட சிறந்தது. எப்படி விபச்சாரத்தை அனுமதிக்கிறாங்க? விபச்சாரத்துக்கு வந்து ஊக்கம் கொடுக்கிற ஒரு சமுதாயமா அந்த சியா சமூகம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரம் கிடையாது. இவங்க சொல்றாங்க வந்து, அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்திருப்பது ஏன் தெரியுமா? ஹுசைன் கபரை போய் தரிசிச்சு அந்த கபர்ல வந்து அழுது கொண்டிருப்பதற்கு தான் மலக்குமார் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் மலக்குமார் அல்லாஹ்ட சொல்லுவாங்களா, நான் ஹுசைன் கபருக்கு போறேன், அனுமதிதா அல்லாஹ்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா? இவங்க வருவாங்களா? இப்படியே ஒரு நாளைக்கு 4000 மலக்குமார்கள் ஹுசைன் கபரை வந்து தரிசிப்பதாக மறுமை நாள் வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருப்பதாக சீயாக்கள் தங்கள புத்தகங்கள் எழுதுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்க சொல்றாங்க வந்து, இவங்கட 12 இமாம்களும் பேசுவது எல்லாமே வகிதான். வகி இல்லாம என்ன செய்யறது இல்ல, இவங்க யாருமே பேசுறது இல்ல. அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒண்ணு சொல்றாங்க, இன்னல் ஹுமைனி அஃதலு மின் நபி இல்லாஹில் மூசா. அவங்கட ஹுமைனிக்கிற மிகப்பெரிய அறிஞர் ஷியாக்கள்கிட்ட, அவர் வந்து மூசா நபியை விட சிறந்தவர் சொல்லி போட்டு ஷியாக்கள் தங்கட புத்தகத்துல சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒரு மனிதன் வந்து மர்மையில கபூர்ல கொண்டு போய் வச்சா அவன்கிட்ட 3 வினாக்கள் கேட்கப்படுது. ஒண்ணு வந்து என்னது, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய நபி யார், உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்கப்படுமாம் என்று நமக்கு தெரியும். ஆனா ஷியாக்கள் சொல்றாங்க வந்து, கபூர்ல கொண்டு போய் வச்சா முதலாவது கேட்கிற வினா என்ன தெரியுமா, அன் ஹுப்பி ஆலல் பைத், அகுல பைத்துகளை நேசிச்சியா, உனக்கு அலியை தெரியுமா, ஃபாத்திமா தெரியுமா, ஹசன தெரியுமா, ஹுசைன தெரியுமா, இதுதான் முதலாவது கேள்வி. இதை தவிர வேறு கேள்வி இல்லைன்னு சொல்லி ஷியாக்கள் வந்து சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க வந்து, இன்ன ஹிசாப ஜமீஉல் கல்கி யௌமல் கியாமா இலா ஐமத்திஹிம் அலைஹிஸ்ஸலாம், மறுமை நாள்ல எல்லா படைப்பினங்களும் எங்க வர, கேள்வி எனக்கு எங்க வரணும் தெரியுமா, இந்த ஷியாக்களுடைய இமாம்கள்ட்ட வரணுமா? மறுமையில் அல்லாஹ் நம்ம நம்புற வந்து, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உங்கள் ரப்பு வருவான், மலக்குமார்களும் அணி அணியாக வருவார்கள், ரப்புக்கு முன்னால பதில் சொல்லணும். இவங்க சொல்றாங்க வந்து, ரப்பிட்ட போத்தவையில ஷியாக்கள் இடத்துல உள்ள அறிஞர்கள் இருக்கிறாங்க இமாம்கள், அவங்கள்ட்ட தான் என்ன செய்யுது, மறுமையில கேள்வி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, சஹாபாக்களை ஏசுகிற, திட்டுகிற, சபிக்கிற ஒரு நிலைமையை சொல்றாங்க. எப்படி தெரியுமா, யார் அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, முஆவியாவை, ஆயிஷாவை, ஹப்சர் இல்லானவர்களை சபிக்கிறார்களோ, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சபித்தால் இதுதான் வணக்க வழிபாட்டில் எல்லாம் சிறந்த வணக்க வழிபாடு, சஹாபாக்களை சபிப்பதுதான் மிகச்சிறப்பான வணக்க வழிபாடுன்னு சொல்லி தங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, உம்மஹாத்துல் முஃமினீன் சொல்லக்கூடிய முஃமின்களுடைய தாய்மார்கள்ல மிக முக்கியமான ஒரு சஹாபா பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நரகத்துல தனியான வாசல் இருக்கிறது. நரகத்துல உள்ள 7 வாசல், அதுல ஒரு வாசலோட பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேரில் வைக்கப்பட்ட வாசல் என்று சொல்லி, அந்த வாசலாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நரகத்துக்குள்ள போவாங்க என்று சொல்லி தங்கட புத்தகத்தில் இந்த ஷியாக்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இவங்க வந்து சொல்றாங்க வந்து, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாருமே காபிர்கள், இவங்க எல்லாரும் காபிர்கள் என்று சொல்றது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க ஆயிஷா விபச்சாரம் பண்ணினால் அந்த விபச்சாரத்துக்கு ஹசீன் கொடுக்கப்படவில்லை, அதனால வந்து வான மஹதீஹிமுல் முந்தலிர் சௌஃப யுஹைஹா, அவங்களோட மஹதி வருவாராம், எதிர்பார்க்கப்படுகிற மஹதி வந்து அவர் ஆயிஷா எல்லாம் எழுப்புவாங்களாம், உயிர் கொடுத்து எழுப்பாட்டி கொண்டு வந்து யுஹீமு அலைஹா அல் ஹத்த, ஆயிஷாவுக்கு ஹத்தை அவங்க எதிர்பார்க்கிற மகுதி வந்து தான் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஒரு மோசமான கொள்கையை வந்து மார்க்கத்தின் பெயரால புகுத்துறாங்க.
அது மாத்திரம் கிடையாது, சஹாபாக்களை மட்டி ஏசிட்டு விடல. ரசூலுல்லா இடத்துல கை வைக்கிறாங்க எப்படி தெரியுமா, சொல்றாங்க வந்து இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா புத்த யதுகுல ஃபர்ஜுஹு அன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய ஆண்குறி வந்து நரகத்தில் வீசப்பட வேணுமாம். ஏன் தெரியுமா நரகத்தில் போகணுமா, லி அன்னஹு வதீஉ பஅதுல் முஷ்ரிகாத், அவர் வந்து சில முஷ்ரிக்கான பெண்களோடு உடலுறவில் ஈடுபட்டார். யார் மீது அவதூறு, நபிகளார் மீது அவதூறு, என்ன அவதூறு, அவங்கட ஆண்குறியை நரகத்தில் போடணுமா. காரணம் என்னன்னு கேட்டா முஷ்ரிக்கான பெண்களோடு இல்லறத்தில் ஈடுபட்டார். யார் தெரியுமா முஷ்ரிக்கான பெண்மணி, ஒன்னு ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா, இன்னொன்னு ஹஃப்ஸா ரலியல்லாஹுன்ஹா, இவங்க ரெண்டு பேரோட இல்லறத்தில் ஈடுபட்டதால அவங்கட ஆண்குறியை வந்து நரகத்தில் போடணும்னு சொல்லி ஒரு கொள்கையை ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையாக புத்தகங்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, கலீபாக்களான அபுபக்கரை உமர் ரலியல்லாஹுன்ஹா, அதாவது காபிர்கள் சொல்லக்கூடிய மோசமான ஒரு சிந்தனை இவங்கட நிலைமையில பார்க்கலாம். நீங்க சில இந்த போட்டோல பாருங்க, இவங்க வந்து தங்களோட செருப்புல பாதணியில வந்து சஹாபாக்கட பேர்களை பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுல வந்து முதலாவது சூழ உள்ள அந்த சோடியில வந்து ஆயிஷான்னு சொல்லப்பட்டிருக்கு, அடுத்ததுல ஹப்சான்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு உள்ளதுல பாத்தீங்கன்னு சொன்னா அபூபக்கர் அல்லாஹ்வுடைய பேரு உமர் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் சொல்றாங்க தெரியுமா, இவங்க சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எங்கள்ட்ட செருப்பை விட கேவலமானவர்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க இது என்னது, இது என்னது, டொய்லெட் குழி பாத்தீங்களா, டொய்லெட் குழியில வந்து சஹாபாக்கட பேர் எழுதி வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா எழுதி வைக்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து சஹாபாக்கள கேவலம், நாங்கள் இப்படித்தான் பார்க்கிறோம், இவங்கள்ட்ட எங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது என்கிற செய்தியை சொல்வதற்காக வேண்டி டொய்லெட்ட உள்ள குழிகளில் வந்து சஹாபாக்கட பேர் எழுதி வைத்திருக்கிற கேவலங்கிட்ட ஒரு வேலையை வந்து தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற ஒரு ஜமாத் ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் கிடையாது, சஹாபாக்கட கபர்களுக்கு போனா இவங்க துப்புவார்கள். அதனால நீங்க பார்க்கலாம் மஸ்ஜித் நபவியில போய் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்தில் அபூபக்கர்ல கபர்ல, உமர்ல்லாஹ்வுடைய கபர்ல, அல்லது ஜன்னத்துல் பக்கையில போய் பார்த்தா எப்பயுமே பாதுகாப்பு பாதுகாப்பு படை இருக்கு. ஏன் தெரியுமா, இவங்க சஹாபாக்கள் கபூர்ல போனா துப்புவார்கள், ஏசுவார்கள், லானத்து செய்வார்கள் என்பதால வந்து இவங்க வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்ப நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து நபிகளார் மௌத்தா போன உடனே இருத்தத்தன் நாசு குள்ளகும் பாத வஃபாத்து நபி, நபிகளார் மௌத்தா போன உடனே எல்லா சஹாபாக்களும் முர்த்ததான், எல்லா சஹாபாக்களும் மத மாற்றாங்களா, யாரை தவிர, சல்மானுல் ஃபாரிசியை தவிர, அதே போல அபூதர் அல் கிஃபாரியை தவிர, மிக்தாத் இப்னு அஸ்வத், அம்மார் இப்னு யாசிரை தவிர மற்ற சஹாபாக்கள் எல்லாருமே வழிகட்டு போய்விட்டார்கள், அவர்கள் மதம் மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, சொல்றாங்க அபூபக்கர் அவர்களை அவர்கள் பல ஆண்டு காலமாக விக்கிரக வழிபாடு செய்தார், அவர் அவருடைய ஈமான் வந்து யஹூதி நசாராவுடைய ஈமானை போல, அவர் நபிகளாருக்கு பின்னால தொழுவாரா, வசனமும் அல்லக்கும் ஃபீ உனுக்கி, அவருடைய கழுத்துல வந்து ஒரு வகையான அதாவது சில விக்கிரகம் இருக்குது, சின்ன சில வந்து கழுத்துல தொங்குமா, ரசூல்லாக்கு பின்னால தொழுவாரா அபூபக்கர், அவருடைய கழுத்துல வந்து சிலையை தொங்குமாம், அந்த சிலையோடு தான் ஜூது செய்வார் என்று சொல்லி ஷியாக்கள் தங்களோட புத்தகங்கள்ல எழுதி வைத்திருப்பதை பார்க்கலாம். அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் அபூபக்கரும் உமரும் இவங்களுக்கு காட்டப்படுமாம், இவங்க வந்து ஹஜ்ஜி சீசன்ல வந்து இந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தானு கல்லடிகள் ஆரம்பிக்கிற ஜம்ரா, அந்த ஜம்ராவுல எப்படி ஷைத்தானு கல்லடிகிறோமோ அதே போல வந்து இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் கல்லறியப்படுவதாக இவர்கள் தங்களுடைய புத்தகங்கள்ல எழுதி வைத்திருப்பதை பார்க்கலாம். அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, ஈரான்ல வந்து கும் நகரம் இருக்குது, அங்க வந்து அபூ லூலுவால் மஜூசிக்குன்னு தனியான ஜியாரத் இருக்குது. அபூ லூலுவால் மஜூசி யார் தெரியுமா, உமர் அல்லாஹ்வுடைய கொலை செய்தவன், அந்த உமர் அல்லாஹ்வுடைய கொலை செஞ்ச அந்த அபூ லூலுவால் மஜூசிக்கு ஈரான்ல கபர் இருக்குது, சாதாரண கபர் இல்ல, மிகப்பெரிய ஜியாரம், அந்த ஜியாரத்தினுடைய வாசல் எழுதப்பட்டிருக்குது அல்லாஹும் அர்ஹம் லி அபீ லூலுவா, யா அல்லாஹ் அபூ லூலுவாவை கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் எங்களை மர்மையில் அபூ லூலுவாவை எழுப்புவாயாக என்று சொல்லி அவரை புகழ்ந்து உமர் இப்னுல் கத்தாபை ஏசுகிற திட்டுகிற ஒரு ஜியாரத் வந்து ஈரான்ல இருக்குது. இது வந்து இன்றைக்கும் என்ன செய்து இருக்குது என்பதை நாங்கள் விளங்கணும். அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து உஸ்மான் இப்னு அஃபான் கான ஃபி ஜமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கான மிம்மன் அல்ஹர் அல் இஸ்லாம் வ அபுதன நிஃபாக்,
உஸ்மான் ரலியல்லாஹுவர்கள் நபிகளார் உயிரோடு இருக்கிற பொழுது வெளிரங்கமா தான் முஸ்லீமா இருந்தாங்களா, மறைமுகமாக உள்ளுக்குள்ள வந்து நிஃபாக்தனமாக நயவஞ்சகத்தனமாக வாழ்ந்ததாக வந்து தங்களோட புத்தகத்துல சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, சொல்றாங்க வந்து யத்தகிதுன ஷியா அன்னமல்லம் யஜிது ஃபீ கல்பிஹி அதாவத்துல் உஸ்மான், யார உள்ளத்துல உஸ்மானை பற்றி வெறுப்பில்லையோ, அவர மானத்தை போக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லையோ, அவர் காஃபிர் என்கிற சிந்தனை இல்லையோ, அவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரோதி, அல்லாஹ் இறக்கி வச்ச வேதத்தை மறுக்கக்கூடிய காஃபிர் என்று சொல்லி உஸ்மான காஃபிர் என்று சொல்லாட்டி, உஸ்மான் ரலியல்லாஹு ரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று நம்பலன்னு சொன்னான், அவர் மீது குரோதம் கொள்ளவில்லை என்று சொன்னால், நாமும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கைதான் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் கிடையாது, முத்துவா என்ற திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், முத்துவா என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அல்லது மூன்று நாளைக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்மணி அனுபவிப்பது, இது வந்து இவங்கள்ட்ட வந்து இது வாஜிப், கட்டாயமா செய்யணும். ஆனா நம்மட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முத்துவா ஹராம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஹான் முத்தாத்தி நிசா யௌமுல் கைபர், ரசூலுல்லாஹ் கைபர் போர்ல வந்து முத்துவாவை ஹராம் ஆக்கிட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஈரான்ல போய் பார்த்தேன்னு சொன்னா ஈரான்ல முத்துவா நிறைய இருக்குது. இமாம் ஹுமைனிட்ட கேட்கப்பட்டுச்சு, அவர் 4 வயது சிறுமியை முத்துவா செய்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி போகுது வந்து, 4 வயது சிறுமியை முத்துவா செய்றீங்களே, இது நல்ல வழக்கம் இல்லையே கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு பதில் அவர் சொல்கிறார் வந்து, 4 வயது சிறுமியை முத்துவா செய்யறோம்னு சொன்னா அவளை வந்து முத்தமிடலாம், தொட்டு ஆசை கொள்ளலாம், அவளை வந்து புறவழியில் இன்பம் காணலாம், ஆனால் நேரடியாக அவருடைய மர்ம பெண் உறுப்பில் உடலுறவு கொள்வதுதான் சரியில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அதே போல பெரியாக்களாக இருந்தால், பெரிய பெண்களாக இருந்தால் தாராளமாக அனுபவிக்கலாம், அதில் எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான கொள்கை. சுமார் ஈரானில் மட்டும் இப்போதைக்குள்ள நவீன செய்தி என்னன்னு சொன்னால், ஈரானில் 2.5 லட்சம் அதாவது 2,50,000 பிள்ளைகள் வந்து முத்துவாவுள்ள கிடைச்ச பிள்ளைகள் இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி ஒத்துக்கொள்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த விபச்சாரத்துக்கு மார்க்கத்தின் பெயரால் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வந்து ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா? ஊக்குவிக்கிறீங்க. முத்துவா செய்யலன்னு சொன்னா, ஈமான் பரிபூர்ணம் இல்லைன்னு சொன்னா யான் செய்ய மாட்டான், எல்லாரும் செய்வான் என்று கேட்டா, நான் ஈமான் உள்ள ஆளா இருக்கணும், உலகத்தில் இன்பம் கிடைக்கணும், ரெண்டும் கிடைக்குதா இல்லையா? ரெண்டும் கிடைக்குது என்பதால வந்து நிறைய வாலிபர்கள் கவலைப்படுறாங்க, இதால கவலைப்படுறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் தங்கள்ட ரஜியா என்ற ஒரு கொள்கை இருக்குது. ரஜியா என்று சொன்னா மீண்டு வருதல். இவங்கட 12வது இமாம் சாஹிபு சர்தாப் முஹம்மது இப்னு ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லுவாங்க இவங்களுக்கு. இவங்க தான் இமாமுல் காயிப், இவர் வந்து உலகத்துக்கு திரும்பி வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து, அதாவது இன்ன சலாத் அல் ஜும்மா லா தஜிபு அலைஹிம் ஹத்தா யக்ருஜ மஹ்தீஹிம், அவங்கட மஹ்தி வர்ற வரைக்கும் ஜும்மா தொழுக வாஜிப் இல்ல, மஹ்தி வந்து தொழுவிச்சா தான் தொழணும், அது வரைக்கும் என்ன இல்ல, ஜும்மா வாஜிப் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இவங்கட கொள்கை. அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்றாங்க வந்து இன்னல் ஜிஹாத கபில குரூஜில் மஹ்தி, மஹ்தி வர்றதுக்கு முன்னால ஜிஹாத் செய்வது ஹராமுன், அது ஹராம் ஆகாது. எப்படி தெரியுமா ஆகாது? செத்தவைகள் எப்படி ஹராமோ, ரத்தம் எப்படி ஹராமோ, பண்டி அடைச்சி எப்படி ஹராமோ, இது போல ஜிஹாதும் ஹராம். ஜிஹாதும் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை. அது மாத்திரம் கிடையாது, இவங்க அலிபுன் அபிதரோட கபரை தரிசிக்கிறது வந்து அதுக்கு தனியான சிறப்பு இருக்குதா? எப்படி சிறப்பு தெரியுமா? யார் அலிபுன் அபிதரோட கபரை தரிசிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முறை தரிசிச்சா ஒவ்வொரு தரிசனைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவையும் 1,00,000 ஷஹீதருடைய நன்மையும் எழுதுகிறானாம். அதே போல முன் சென்ற பின் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரே ஒரு முறை போனா போதும், எங்கது அலிபுன் அபி தாலிப் கபருக்கு போய் தரிசிச்சா ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை, ஒரு உம்ரா செஞ்ச நன்மை, 1,00,000 ஷஹீதுகள நன்மை. அது மட்டுமில்ல, நம்ம செஞ்ச தவறும் போச்சு, செய்ய போற தவறு மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி ஒரு கொள்கையை வந்து இந்த ஷியாக்கள் சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, அகல சுன்னாக்களை பொறுத்த வரைக்கும் அகல சுன்னாக்கள் சொத்துக்களை சூறையாடலாம், அவங்கள உயிரை வாங்கலாம், அவங்கள மானத்தை போக்கலாம் என்கிற கொள்கை. அதை விட அகல சுன்னாக்களை பொறுத்த வரைக்கும் ஷியாக்களிடத்துல காபிர்கள், நஜீசுகள், நரகவாதிகள், பன்றிகள், குரங்குகள் எப்படி தெரியுமா சொல்றாங்க? அகல சுன்னவால் ஜமா பி அன்னஹும் அகலுன்னார், அகல சுன்னவால் ஜமா நரகவாதிகளாம், வான்னஹும் குஃபார்,
காபிர்களாம், அஞ்சாசுன் நஜீசுகளாம், வலா தஜூ சலாத்து அலேஹிம் அவங்களுக்கு பின்னால் தொழக்கூடாது, வலா தஹில்லு தபாயிஹிம் அவங்க அறுத்து சாப்பிடப்படாது, வான்னஹும் அவுலாது ஜுனன் அவங்க விபச்சாரத்தில் பிறந்தவர்கள், அதாவது நம்ம எல்லாம் ஹராத்துல பிறந்த ஆக்கலாம், அது மாற்றம் கிடையாது, அன்னஹும் ஹிருதத்தன் வ ஹனாசீர் நம்ம குரங்குகளும் பன்றிகளும், யஜிபு கிதாலுஹும் வ கத்தியாலுஹும் அவங்கள கொலை செய்வது நாடு கடத்துவது இல்லாமலாக்குவது வாஜிப், யஜிபு சரிகத்து அம்பாலியும் சொத்துக்களை களவெடுப்பது வாஜிப் என்று சொல்லி அஹ்லு சுன்னாக்களை மோசமாக சித்தரிக்கிற, நாயை விட பன்றியை விட ஒரு மனிதன் அதாவது சிந்திக்காத அளவுக்கு மிக மோசமாக அஹ்லு சுன்னாக்களை ஏசுகிற ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்கள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட தக்கியா என்ற கொள்கை இருக்குது, தக்கியாவை பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல ஷியாவா இருப்பான், ஆனா வெளியில பார்த்தா சாதாரண முஸ்லீமா இருப்பான், ஷியாவை இல்லைன்றான், நம்ம முஸ்லீம் மாதிரி நடந்துக்குவான் என்று கேட்டால் ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க வந்து லா ஈமான லிமன் லா தக்கியத்த லஹு, யாருக்கு தக்கியா இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை, அப்ப தக்கியா இருக்கணும் அப்பதான் ஈமான் இருக்கும், எப்படி தெரியுமா, அன்னமன் தரக்க தக்கியத்தை கமன் தரக்க சலா, தக்கியா விட்டுட்டேன்னு சொன்னா தொழுகை விட்ட மாதிரி, தொழுகை விட்டா எப்படி காவிரோ அதே மாதிரி தக்கியா விட்டா காஃபிர். அவங்க சொல்றாங்க வந்து அதாவது இயத்துக்காதுனா ஃபி தக்கியா அன்னஹா வாஜிபா, தக்கியா விஷயத்துல நம்பிக்கை தெரியுமா, தக்கியா வாஜிப், வமன் தரக்கஹா பிமன்சிலத்தி மன் தரக்க ஸலாத், யா தக்கியா விட்டுட்டானோ அவன் தொழுகை விட்ட மாதிரி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அது மாத்திரமல்ல ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கிறாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, மறுமையில் மூமின்கள் அல்லாஹை பார்க்க முடியாது என்கிற ஒரு மோசமான கொள்கை, இது மூணுமே அவங்க வழிகட்ட அமைப்பு என்பதற்கான அடிப்படை தான், ஆனாலும் சில அடிப்படைகளை சரியாக நம்ம விளையங்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் சில அடிப்படைகளும் சொல்லணும். அதுல என்ன தெரியுமா, இவங்க சொல்றாங்க வந்து அந்த இமாம்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ்க்கு பிறகு இமாம்களுக்கு வஹி வருதாம், அதை கொண்டு வரால யார் தெரியுமா, ஜிப்ரீலை விட சிறந்த ஒரு மலக்கு, ஜிப்ரீலை விட மிக சிறப்பான மலக்கு, மிக நல்ல மலக்கு தான் இந்த இமாம்களுக்கு வஹியை கொண்டு வரதாக அவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவங்க சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க என்ன தெரியுமா, இமாம்கள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அறிவாங்களாம், எப்ப மௌத்தா போவாங்கிறதே அறிவாங்களாம், அவங்களோட தெரிவு இல்லாமல் இமாம்கள் மௌத்தா போறது இல்லையாம், அவங்களாக விரும்பித்தான் மௌத்தா போறாங்களாம், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் இமாம்களுக்கு தெரியுமாம், இமாம்களை விட்டு எந்த ஒன்றும் மறைந்திருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை ஷியாக்கள் தங்களோட கொள்கையா வச்சுக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவங்களோட அட்டகாசம் வந்து உலக வரலாற்று ஹுசைன்லாட கொலைக்கு பிறகுதான் அட்டகாசத்தை பார்க்கலாம், எப்படி தெரியுமா, கருபலா தினத்துல வந்து ஷியாக்கள் வந்து கருபலால கூடுவாங்க, கூடுனா எப்பயுமே நெஞ்சில் அடிச்சு கொண்டு சட்டைகளை கிழித்து கொண்டு ஹசன் ஹுசைன் என்று சொல்லி தங்களோட நெஞ்சில் அரைஞ்சு கொண்டு சட்டைகளை கிழிக்கிற ஒரு வேலையை கத்தியால தங்களை வெட்டி கொள்வார்கள், தலைகளை கீறுவார்கள், குடல்களை வெளியில வரக்கூடிய அளவுக்கு வந்து உடம்புகளை கிழிக்கிற ஒரு மோசமான ஒரு சிந்தனை வந்து மார்க்கமாக வச்சுக்கிறாங்க. நீங்க பாருங்க வந்து தலைகளை வெட்டுறாங்க, என்ன சொல்ல வரா தெரியுமா, அந்த கர்பலா தினத்துல ஹுசைன் என்ன துன்பத்தை அனுபவிச்சாரோ அதே துன்பத்தை நானும் அனுபவிக்க வேண்டும் வேண்டி தங்களை தாங்களை வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை தான் ஷியாக்களுடைய கொள்கையாக இருக்குது. அங்க நீங்க பார்க்கலாம் ஆசுரா தினத்துல சில சிறுவர்களை வெட்டுவாங்க, அந்த சிறுவர்கள் வந்து மௌத்தா போகிற அளவுக்கு அந்த சிறுவர்களை துன்புறுத்துவதை பார்க்கலாம், பச்சிலம் பாலகன் என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தையுடைய கையில வெட்டுவார்கள், அந்த குழந்தையுடைய கால்களை வெட்டுவார்கள், அவங்களோட தலைகள் மீது கோடு போடுவார்கள், என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இந்த நாள் வந்து நமக்கு என்ன துக்ககரமான நாள், இந்த நாள்ல வந்து நம்ம துக்கத்தை அனுபவிக்க வேண்டும், நம்ம இன்பமாக வாழ முடியாது, நமக்கு சோதனைக்குரிய நாள்ல வந்து சோதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து ஷியாக்கள் செய்யறாங்க. ஆசுரா தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நோம்பு முடிவோம் முஸ்லீம்கள், ஆனா ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நோம்பு பிடிச்சு முஸ்லீம்கள் நோம்பு இருக்கிற வேலையில அவங்க தங்களை வெட்டி கொண்டு இரத்த கலர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக வந்து ஆசுரா தினத்தை ஷியாக்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட மஜூசிகளுடைய ஒரு வேலையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, நீங்க பாருங்கள் யகூதிகளுக்கு இவருடைய உடன்பாடு, ஆசுரா தினத்தில் யகூதிகளும் தங்களை வெட்டி கொள்வார்கள், அதே போலதான் இந்த ஷியாக்கள் ராஃபிதாக்களும் தங்களை வெட்டி கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கலாம், வேதனை செய்து கொள்வார்கள் தங்களை தாங்களே, அப்படியே முதுகல்ல கீறி நெஞ்சுகள்ல கீறி இப்படியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது.
அவங்க இன்னும் சொல்றாங்க தெரியுமா, அவங்க வந்து அதாவது கதுபுல் முஹ்சனாத், அதாவது ஒரு தூய்மையான ஒரு பெண்ணை வந்து அவதூறு சொல்றாங்க. அதாவது உம்முல் முஃமின் ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹா அவர்கள் விபச்சாரம் பண்ணிட்டாங்களாம், அவங்களுக்கு உலகத்தில் ஹத்து கொடுக்கலையாம், அதாவது விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கல, அதனால வந்து நாங்க எங்களுக்கு அடிச்சு கொள்றோம் சொல்லி ஷியாக்கள் தங்கட முதுகுல ஆயிஷாவுக்கு பதிலாக எங்களை நாங்கள் அடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி கம்புகளால் அடிச்சு முதுகுகள் கிழிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நீங்க என்ன செய்யலாம், நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே வேதனை செய்வாங்க. ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆசுரா தினத்துல மோசமான முறையில் வேதனை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம். கவலையில வந்து கர்பலாவுடைய தெருக்கல்ல வந்து ஷியாக்கள் எப்போதுமே சுத்தி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீங்க போட்டோல பார்க்கலாம். கர்பலா தெருக்கல்ல வந்து ஷியா பக்தர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அங்கால கொஞ்சம் பேரு, இங்கால கொஞ்சம் பேரு ஹசன் ஹுசைன் சொல்லி தங்களை மேனிகள் அடிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹஜ்ஜில் போனா பார்க்கலாம், ஷியாக்கள் வந்து ஒரு வித்தியாசமான கோலத்தில் இருப்பாங்க. அதாவது கஹ்பாவுல அல்லது மஸ்ஜித் நபவியில போனேன்னு சொன்னா அவங்க தங்களை தாங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு வேறையா இருப்பாங்க. அங்க தொழுகை நடந்த தொழ மாட்டாங்க, அவங்க தொழுகை எப்போ ஹரத்தில் நடக்குதோ அப்போ ஹரத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, வெளியே போய் திரும்ப தொழுகை முடிஞ்சா வருவாங்க. இப்படியான ஒரு நிலைமை வந்து நீங்க ஹஜ்ஜில் பார்க்கலாம். தனிமையான ஒரு விவாதத்துகளில் ஈடுபடுவாங்க, அகலு சுன்னாக்களோட சேர்ந்து எந்த வணக்கத்தையும் புரிய மாட்டாங்க. அவங்க வந்து அகலு சுன்னாக்களை ஏசுவார்கள், ஆனா அதாவது சுத்தத்தை வெறுப்பார்கள், நஜீஸ வந்து விரும்புவாங்க. நஜீஸ் என்ன செய்வாங்க தெரியுமா, விரும்புவார்கள். இதாவது நாய்க்கு என்ன செய்வாங்க, முத்தம் கொடுப்பார்கள். ஆனா தூய்மையான முஸ்லீம்களை வந்து கருவறுக்கிற ஒரு வேலையைத்தான் இந்த ஷியாக்கள் என்ன செய்யறாங்க, செய்யறாங்க. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கஹ்பாவை தேடி கண்டுபிடிக்கல, கஹ்பாவை என்ன செய்யல, இன்னும் காணல. உலகத்துல வந்து எங்கிட்டு தொழுறன்னு தெரியாது, தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் கஹ்பாவை. ஒவ்வொருத்தரும் பாருங்க அந்த போட்டோல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில. ஏன்னு கேட்டா கஹ்பா என்ன செய்யல, கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிற ஒரு மோசமான ஒரு அடிப்படை ஷியாக்களுடைய அடிப்படையாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, இந்துக்களுக்கு ஒப்பு எப்படி இந்துக்களும் தீ மிதிப்பார்கள், ஷியாக்கள் டைம் நடக்குது தீ மிதிக்கிற ஒரு படலம் வந்து மார்க்கத்தின் பெயரால் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரம் கிடையாது, இவங்களுக்கும் யகூதிகளுக்கும் இடையில ஒற்றுமை இருக்குன்னு ஒற்றுமை தெரியுமா, ராஃபிலாக்கள் லெபனான்ல வந்து ஷியாக்கள் இருக்கிறாங்க, லெபனான்ல வந்து ராஃபிலாக்கள் ஷியாக்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நானும் ஹிஸ்புல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய படைகள் என்கிறாங்க. அதே போல யமன்லயும் இருக்கிறாங்க ஷியாக்கள். இவங்க சொல்றாங்க வந்து நானும் அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். ஆனா யகூதியர் சொன்னாங்க வந்து நானும் அபுனா உல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொன்னாங்க. ஆனா ஒரு அறிஞர் சொல்கிறார், ஹக்கீகா என்ன, யதார்த்தம் என்னன்னு சொன்னா குள்ளுகும் ஆதாவுல்லா, இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய எதிரிகள் தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய எதிரிகள் தான். இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான ஃபத்வா என்ன தெரியுமா, உலகத்தில் இவங்களுக்கான ஃபத்வா என்னன்னு கேட்டா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா பல அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்துக்கிறாங்க. ஆனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாங்க வந்து அஷியாத்து அஷத்து குஃப்ரம் மினல் யஹூதி வன்னசாரா, ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கட வழிகேடு குஃபுரியத்து வந்து யகூதி நசாராக்களை விட பாரதூரமானாக்கள், யகூதி நசாராக்களை விட மோசமானவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்கிற கொள்கையை வந்து இந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியான்னு சொல்லக்கூடிய அறிஞர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கையில இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, இபாதத்தின் பேரால் தங்களை தாங்களே அநியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையை வந்து இபாதத்தில் வச்சுக்கிறாங்க. நீ பார்த்தா விளங்க, இந்த வீடியோ பாருங்க. ஹுசைன் அல்லாஹ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சொல்றாரு, சொல்லி கொண்டு போலது அவர் அறியாமல் டென்ஷன் ஆகிறார். டென்ஷன் ஆகின உடனே அவர் என்ன செய்யுது, நான் என்ன பேசுறேன்னு விளங்காம ஹுசைன் ஹுசைன் சொல்லி தன்ற தலைகள் உள்ள சொப்பியெல்லாம் கலட்டி வீசிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன, யா ஹுசைன் யா ஹுசைன் ஆடக்கூடிய ஒரு வணக்கத்தை என்ன செய்யறாங்க. இது போல நிறைய இவங்கட விஷயங்கள், இவங்க மார்க்கத்தை விட்டு தூரமானவர்கள் என்பதற்கான ஆதாரமாகவும், இவங்க வழிகட்டு வழிகடர்கள் என்பதற்கான அடிப்படையாகவும் இது போல நிறைய செய்திகள் இருக்கிறது. எனவே அவர்கள உள்ள அந்த அடிப்படைகளில் சில அடிப்படைகளை மாத்திரம் இன்றைய இந்த உரையில நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இதுதான் என்னிடம் உள்ள விஷயங்கள். இது போல ஹாதாமா இந்தி உலையில் முந்தல்லா, இது போல அல்லாவுக்கு அறிந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் இது போன்ற விஷயங்களை விட்டு தூரமாகி, இது போன்ற வழிகட்ட கொள்கைகளை விட்டு தூர விலகி, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக. வாஹிரத வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.